ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரன்ஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா டின்னராக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் ஏ இருக்கனால நம்ம கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ இதை இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது. கருவில் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும் போது நீங்கள் தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 கைப்பிடி கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடரும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியை நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்க பாருங்கள். ஏன்னா அவங்களோட போன்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மிதமான சூட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறதுனால நமக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவில் விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறையவே இருக்குது. கூடவே ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜனையும் இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஓவராலாக இது ஒரு சூப்பர் ஃபுட். ஸோ கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக இதை ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம். இதை தனியாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ரெகுலராக இதை கேட்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூடவே நீங்கள் துருவின கேரட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் எப்போ சப்பாத்தி பண்ணாலும் நெய் சேர்த்துப்பேன். ஏன்னா நெய்யும் கோதுமையும் சேரும்போது நம்ம போன்ஸுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெங்க்த் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி பண்ணி பாருங்கள், அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஊற போடணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக மாவை உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க. இந்த மாவு உருட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஏன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே அதிகமான தண்ணி இருக்கிறதுனால வேறு தண்ணி எடுத்துக்கிறதுக்கு அவசியம் வராது. சப்போஸ் உங்களுக்கு அப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட மாவோட அளவுக்கு எனக்கு 4 மீடியம் சைஸ் சப்பாத்தி வந்துச்சு. இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஏன்னா நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்த உடனே நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சப்பாத்தி உருட்டுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் கூட மாவு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி பண்ணும்போது நீங்கள் ஆயில் சேர்க்காமல் கீ ஆட் பண்ணி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் நெய் சேர்க்கறது ரொம்பவே அவசியம். டைஜஷனுக்கு நெய் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய பேர் வெயிட் போட்டோன்னு நெய் வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எதுவுமே அளவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு நீங்கள் தனியாக சைட் டிஷ்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதை தனியாகவே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு முட்டையும் சேர்த்து கொடுங்க. ஹாஃப் பாயிலோ ஃபுல் பாயிலோ இல்லைன்னா முட்டையை வேக வச்சுட்டு அதில் பெப்பரும் உப்பும் போட்டு கொடுங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரூட்ஸ் கடையிலேருந்து வாங்கும்போது அதில் நிறைய பக்ஸ் இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்ட்ராபெரிஸ் பெரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பைடரெல்லாம் இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கும் போது ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்போ அது பொங்கி வந்துட்டு அதுவே தன்னால் அடங்கிரும். அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அப்புறமா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. பொதுவாக நம்ம நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துப்போம், நமக்கு தெரியாது. ஆனால் இதில் குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணியிலேயே அதெல்லாம் தெரியும். இனிமேல் ஸ்ட்ராபெரிஸ் மற்ற பெரிஸ் வெரைட்டிலாம் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க.